நம்ம ஆன்லைன்ல நிறைய பொருள் இந்த காலகட்டத்துல வாங்கிட்டு இருக்கோம். நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் நிறைய பொருள் வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வாங்கக்கூடியது டூப்ளிகேட் ப்ராடக்டா அல்லது உண்மையான ப்ராடக்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சைட் தான் இந்த சைட், find4u.in. இந்த சைட்ல உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்டா உங்களுக்கு இருக்கும். இப்ப உங்களுக்கு இந்த சோப்பு இருக்குன்னா இந்த சோப்பு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா அந்த சைட்டுக்குள்ளே உங்களுக்கு போயிடும். இது வந்து உண்மையான ப்ராடக்ட் அப்படின்னு நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். இன்கேஸ் வந்து இந்த சைட்ல இல்லாத ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கு உங்களுக்கு தேவைன்னா இவங்களோட மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணீங்கன்னா வித் இன் 48 hours குள்ள உங்களுக்கு அவங்க மெயில் பண்ணுவாங்க ஒரிஜினல் ப்ராடக்டோட லிங்க். நீங்க அதுல இருந்து வாங்கக்கூடிய ப்ராடக்ட் உண்மையான ப்ராடக்டா வாங்கிக்கலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது அமாவாசை அன்று இதை மட்டும் செய்து விடாதீர்கள். அமாவாசை இது வளர்ப்பிறையை சார்ந்தது. இந்த நாள்ல நம்ம இருள் சூழ்ந்த நாள்னு சொல்லுவோம். இந்த நாள் நம்ம அம்மன் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒன்று. அதே போல நம்முடைய முன்னோர்கள் இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் பண்றது, அவங்கள வழிபாடு பண்றது, குலதெய்வ வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாளா கருதப்படுறதே அமாவாசை தான். இந்த நாள்லதான் பெண்கள் வந்து வளர்ப்பிறையை குறிப்பிடறனால முடிகளோட வெட்டுவாங்க. காரணம் இது அதிகமா அவங்களுக்கு வளரும் அப்படிங்கறனால. அமாவாசை முடிந்த பிறகு எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய ஆரம்பிங்க, இது நமக்கு பெருக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஆனால் அமாவாசை அன்று செய்யக்கூடாது சில விஷயங்கள் இருக்கு, இவற்றை மட்டும் செய்திராதீங்க. இந்த நாள்ல காற்று வெப்பம் அனைத்திலுமே ஒரு விதமான ஏற்ற இறக்கம் இருக்கும். இதன் காரணமா நம்முடைய மனதிலுமே ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கும். சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டுல இருக்கனால அதிகப்படியான ஆகர்ஷண சக்தி இருக்கும். இது நம்மளுடைய மனது மட்டும் கிடையாது, உடல்லயுமே பல மாற்றங்கள் இருக்கும். இந்த நேரத்துல ஏதாவது சின்ன அடிபட்டாங்க கூட அதிகப்படியான ரத்தம் வர நேரிடும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் அடிபட்டது விரைவே ஆறவும் செய்யாது. பொதுவா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 நாள்மே நம்மளோட மனம் வந்து ஒரு விதமான படபடப்பை ஏற்படுத்திட்டே இருக்கும். அதனாலதான் இந்த நாள்ல வந்து அமைதியா இருன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த படபடப்பு வேற எந்த செயலுமே செய்யாமல் அமைதியா இருக்கிறது நல்லது. இந்த நாள்ல முடிந்த அளவுக்கு மௌன விரதம் இருக்கு ரொம்ப நல்லது. அமாவாசை அன்னைக்கு கடினமான வேலைகள் செய்யக்கூடாது, பதட்டமாவோ கோபமாவோ இருக்கவே கூடாது. அமாவாசை அன்னைக்கு எந்த விதமான முக்கியமான முடிவுகளும் எடுக்க கூடாது. சில பேர் வாழ்க்கைக்கே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த நாள் எடுப்பாங்க, அது ரொம்ப தவறு. இந்த நாள் மௌன விரதம் இருந்தா அது நம்ம நினைத்ததே நடக்கக்கூடிய சக்தி கொடுக்கும். அதே போல அமாவாசை அன்னைக்கு கோலமும் போடக்கூடாது. அதற்கான காரணம், இறந்து போன முன்னோர்கள் பூமியை தேடி வருவாங்க, இது ஐதீகம். கருட புராணத்தின் படி நம்ம முன்னோர்கள் பூமிக்கு வர நேரத்துல இது போன்ற கோலங்கள் அவங்களுக்கு ஒரு விதமான அதிர்வலைகள் உண்டு பண்ணும். காரணம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு வைப்ரேஷனும் கோலத்துல சில வைப்ரேஷனும் இருக்கும். அமாவாசை அன்னைக்கு அந்த வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். இது வரவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நாள் நம்ம அன்னதானம் பண்றது ரொம்ப நல்லது. இது செல்வத்தை அதிகரிக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை தனி கவனமே நம்ம செலுத்தணும். அப்படி செலுத்தும் போதுதான் அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்கும். அமாவாசை அன்னைக்கு நம்ம பதட்டமும் கோபமும் படாம மௌன விரதம் இருந்து நம்மளோட மனதை ஒருநிலைப்படுத்தி அமாவாசை முடியக்கூடிய சோடேச கலைய இந்த மனதின் சக்தியை பயன்படுத்தும் போது நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளோட விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். நன்றி, வணக்கம்.